பாஸ் சீசன் ஃபோருக்கான செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் செகண்ட் ப்ரொமோ பற்றி பார்க்க அப்புறம் இது வரையும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோமோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு ப்ரோமோவில் டே டூக்கான பிக் பாஸ் சீசன் ஃபோரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானி வந்து எல்லாரும் ஓரம் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஹார்ட் ப்ரேக் அண்ட் ஹார்ட்டை கொடுக்குறதுல அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹார்ட் ப்ரேக் கொடுத்துருக்காங்க பொழுது நான் வந்து என் கேம் நான் பிளான்லாம் பண்ணலாம் எனக்கு என்ன தோணுதோ நான் அதான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்புறமா அந்த ஜிம்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க போது சிவானி வந்து அங்கே நிற்கிறாங்க அங்கே வந்து சொல்ல உனக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க நீ சும்மா இது பண்ணாத அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது ஸோ அங்கே பாலாஜி மாடலும் வந்து அதை தான் சொல்கிறாரு உனக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங்ஸ்லாம் இருக்காங்க நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரேண்டமாக வந்து ஒரு ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆரி வந்து சிவானி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோலாம் போகிறீங்க என்ன காரணத்துக்காக இவ்வளோ வீடியோஸ் போகிறீங்க ஏதாவது எய்ம் இருக்கலாம் அது காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணும்போது அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே டல்லாக மாறிது ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து சிவானியை வந்து ஓரம் கட்டுறாங்களா என்னன்றது தெரியல ஏன்னா டே ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து இந்த பெட்டு வேணும் அந்த பெட்டு வேணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வச்சு செய்கிறாங்களா என்னன்றது தெரியல பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ செகண்ட் ப்ரோமோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் வந்து அறந்தாங்கி நிஷாக்கு வந்து ஹார்ட் கொடுக்குறாங்க ஏன் அந்த சிம்பல் கொடுக்குறாங்கன்னா அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குமா ஸோ வந்து அறந்தாங்கி நிஷா வந்து என்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி பேசி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப ப்ளாக்காக இருப்பாங்களாம் ஸோ அதுக்காக அவங்க ஏதாவது செயின் போட்டால் கூட அதை டாமினேட் பண்ணுற கலராக இருந்தால் அது வேணாம் ஸோ அவங்க காலேஜ் கல்ச்சுரஸ் எனி ஃபங்க்ஷன் வந்து அவங்க அம்மா வரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களாம் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக வந்து அனிதா பேசுகிறாங்க என்ன காரணத்துக்காக அறந்தாங்கி நிஷா வந்து எனக்கு பிடிக்குன்னா ஸோ அவங்க வந்து அந்த கலர்லாம் இதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நகைச்சுவை நடிகராக இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்னை அம்மா மாதிரி சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அக்கோட வந்து அந்த ப்ரமோ முடியுது இன்னைக்கு எபிசோடு வந்து சிவானி வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஓரம் மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக ஓட்டுவாங்க அவுட்மஸ்லாம் சேர்ந்து அப்படின்றது தெரியுது இரண்டாவதாக வந்து டே வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷனல் பேக்காக தான் முடிய போகுது அப்படின்னு தெரியுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இதே மாதிரி ஒரு நல்ல வந்து உங்களை சந்திக்கணும் அண்ட் தென் பாய்